இன்றைய தினம் 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 மந்த வாசலம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் இன்று நவமி திதி சதய நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் பயம் ரிஷபம் உற்சாகம் மிதுனம் பணிவு கடகம் சாதனை சிம்மம் இன்பம் கன்னி யோகம் துலாம் கழிப்பு விருச்சிகம் தொல்லை தனுசு பாசம் மகரம் தாமதம் கும்பம் தெளிவு மீனம் உழைப்பு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்றன்றைய விசேஷ தினங்களை பற்றி பார்க்குறோம் கோஷ்டாஷ்டமி என்று என்ன செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன பிரதோஷ விரதத்தின் மகத்துவங்கள் என்ன இந்த மாதிரி விரத காலங்களில் விரத காலங்களை பற்றி பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ கார்த்திகை தீபம் 10 வகையான தீபங்கள் ஏற்றுறதை பற்றி கார்த்திகை தீபத்தன்று நான் பேச போகிறேன் அதையும் எல்லாரும் கேட்டு இதற்கு முன்னுக்கு 2 வருஷமாக நான் தொடர்ந்து அதை சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் சொன்ன 10 வகையான தீபங்களையும் நாங்கள் வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் கார்த்திகை தீபத்தில் இப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு எங்களுக்கு இவ்வளவு நாளும் தெரியாது நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம் நீங்கள் சொன்னதை கேட்டு செய்கின்றோம் என்று பாராட்டேக்குள்ளே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இன்றைய தினம் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாக கூடிய தினம் இன்றைய தினம் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி என்று சொல்கிறோம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த குரு பெயர்ச்சி எப்பவும் குரு வந்து ஒரு முழுமையான சுபக்கிரகம் மற்ற கிரகங்களை போன்றதல்ல குரு வந்து முழுமையான சுபக்கிரகம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆவதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் என்று பார்க்க போகிறோம் தொடர்ந்து விரிவாக இண்டியாவில் இருந்து 12 ராசிகள் மாசம் ரிஷபம் மிதுனம் என்று 12 ராசிகளையும் பார்க்க போகிறோம் ஒரு விடயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த முறை குரு பெயர்ச்சி வந்து யாருக்கும் மிக கடுமையான துன்பத்தை தரப்போவது இல்லை குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்து இருக்கிற அதனால் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி போன முறை குரு பெயர்ச்சி அப்படி அல்ல குரு நீசஸ்தானத்துக்கு வந்ததனால் குரு பெயர்ச்சியினால் துன்பம் அனுபவித்தவர்களுக்கு அதிகமான துன்பத்தை தந்திருப்பார் அதாவது அஷ்டமத்து குரு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இந்த முறையும் அஷ்டமத்து குரு எங்கே குரு மாறினாலும் யாரோ ஒருத்தனுக்கு ஒரு ராசிக்காரனுக்கு அஷ்டமத்து குரு வரத்தான் போகுது குரு 6, 8, 12 மறையத்தான் போகுது அப்படி மறைந்தாலும் இந்த முறை நீசஸ்தானத்தில் இருந்து குரு கிளம்பி வருவதனால் கண்டிப்பாக எந்த ராசிக்காரர்களுக்கும் மிக மோசமான பலனை தரவில்லை சில ராசிக்கு நடிச்சு கொட்டிக்கொண்டு நல்ல பலனை தாரார் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரார் சில ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை தாரார் துன்பத்தை எந்த ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த முறை தரவில்லைங்கிறது சந்தோஷமான விஷயம் எதிர்வரும் இன்றைய தினம் 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 ஐப்பசி 27ஆம் நாள் மாலை சரியாக 7:43 மகரத்தில் இதுவரை காலம் சஞ்சாரம் செய்த குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு போகின்றார் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு குரு போகிறார் எப்போ போகிறார் இன்றைக்கு 13ஆம் தேதி போகிறார் எத்தனை மணிக்கு இன்று 7:43 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கின்றார் மகர ராசியில் சனியோடு சேர்ந்து குரு இருந்தார் அதனால் குரு செய்ய வேண்டிய நன்மைகளை இத்தனை காலமும் சனி செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருந்தது ரெண்டாவது அந்த வீடு மகர ராசி என்று சொல்லக்கூடிய குரு குருவுக்கு வீடு குருவுக்கு நீச வீடு அதனால் அவர் நன்மை செய்ய முடியாமல் ஒருத்தரை கையை காலை கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் கட்டுண்டு கிடந்தார் குரு பகவான் இப்போ அந்த கட்டை அவிழ்த்து சனியிடம் இருந்து பிரிந்து சனியை விட்டு
மகர ராசிக்கு தன்னுடைய இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். அதனால தான் போன முறை குருவால் அடைந்த துன்பத்தை இந்த முறை யாருமே குருவாய் அது குருவேச்சு வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது. ரைட். பொதுவாக ஒரு கேள்வி, எல்லாரும் பொதுவாக ஒவ்வொரு ராசி பலன் சொன்னாலும் என்னென்ன ராசிக்கு நல்லது என்னென்ன ராசிக்கு கூடாது, இதை பொதுவான பலன்கள். இன்னும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் மிக மிக பொதுவான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புண்டு. தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுக்கொண்டு பார்த்தா தான் சரியாக சொல்லலாம். உங்களோட ஜாதகத்தில் குரு என்ன நிலைமையில் இருக்கார், என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார், எந்த ராசியில் இதுகளை பொறுத்து மாறுபடும். நாங்கள் சொல்வது வெறும் பொதுவான பலன்களைத்தான் நாங்கள் சொல்லி வரோம். சரி, பொதுவாக இந்த வருஷ குரு பெயர்ச்சி வந்து மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளுக்கு பொதுவாக நன்மை செய்யக்கூடிய குருபெயர்ச்சியாகத்தான் இந்த குருபெயர்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்னொருக்காக சொல்கிறோம், மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியினால் மிக நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் லாபமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய குரு பெயர்ச்சி. இத்தனை நாளும் இந்த ராசிக்காரர்கள் பட்டு வந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலைமையிலையும் குரு வரப்போகிறார். சுமாரான பலன், தீமை என்று நான் சொல்லலை, சுமாரான பலனாக இருக்குண்டா ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெரிய நன்மைகளை செய்யாட்டியும் கூட ஓரளவு நன்மைகளை செய்வார், சுமாரான பலன்களை தருவார். இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. குரு பகவான் வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு பேர் இருக்கிறான். அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார் என்று சொல்லும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்தால் அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார். சுக்கிரன் என்ற கிரகம்தான் அசுரர்களுடைய குரு. தேவகுரு பிரகஸ்பதி முனிவர், பிரகஸ்பதி வியாழன், பிரகஸ்பதி குரு பகவான் தான் அசுரர்களுடைய பிரகஸ்பதி தான் அசுரர்களுடைய தேவர்களுடைய குரு. அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு பிரகஸ்பதி. அப்போ இந்த பிரகஸ்பதி என்று பொன்னவன் என்று சொல்கிறோம், பிரகஸ்பதி என்று சொல்கிறோம், இவர் தான் தேவர்களுடைய தலைவன் தேவகுரு. நவக்கிரகங்களை குரு மட்டும் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் ஒன்று குரு பகவான். நவக்கிரகங்களில் முழு சுபர் என்று சொல்ல முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் குரு பகவான் உண்டு. குருவுக்கு பொதுவாகவே ரெண்டு காரகத்துவம் இருக்குது. முதல்ல குருவை பற்றி நாங்கள் ஆழமாக தெரிஞ்சு கொண்டால் தான் குருவேச்சியினுடைய பலனையும் பார்க்கலாம். குருவுக்கு ரெண்டு விஷயத்துக்கு காரத்துவம் குரு ஒன்று, தனக்காரகன் குரு. நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் என்னவாக இருந்தாலும் பொதுவாக குரு பகவான் தனக்காரகன். தனத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி பேசணுமா இருந்தால் குரு எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும். குரு பேச்சினால் தனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனக்காரகன் குரு. ரெண்டாவது புத்திரக்காரகனும் குரு. தனக்காரகன், புத்திரக்காரகன் இது ரெண்டுக்கும், அதாவது குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கணுமா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை பற்றி பார்க்கணுமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குரு நல்லா இருந்தாராக இருந்தால், நல்ல நிலைமையில் நல்ல நிலையில் குரு இருந்தாராக இருந்தால் உங்களுக்கு தனத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குரு நல்லா இருந்தால் நல்ல குழந்தைகளும் குழந்தைகளினால் நன்மையும், குழந்தை உங்களுக்கு நல்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் கிடைக்கும், நல்லா படிக்கும், நல்ல திருமணம் நடக்கும், பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பீர்கள். குரு உங்களோட ஜாதகத்தில் கொஞ்சம் பிழைச்சிட்டா பிள்ளைகளினால் கவலை, குழந்தைகளினால் துன்பம், அவர்களோட திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், பின்னுக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் உடைய சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் குரு உங்களுடைய ஜாதகப்படி நல்ல நிலைமையில் இல்லை என்றால் பிள்ளைகளால் உங்களுக்கு துன்பம் பாடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சப்த ரிஷிகள், 7 ரிஷிகளை சப்த ரிஷிகள்னு எங்களோட சாஸ்திரம் சொல்லுது. அந்த சப்த ரிஷிகளில் ஆங்கிரீகச முனிவருடைய மகன்தான் இந்த பிரகஸ்பதி குரு. சப்த ரிஷிகள் 7 பேர் இருக்கணும், அதில் ஒருத்தர் ஆங்கிரீச முனிவர், அவருடைய மகன்தான் பிரகஸ்பதி முனிவர். இந்த குரு வந்து வந்திருக்கார்.
குருவுக்கு பொதுவாக தனக்காரகன் என்று சொல்லிட்டேன். ரெண்டாவது புத்திரக்காரகனும் குரு, இதையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் குரு பகவான். உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் நீங்கள் அதிகாரமுடையவர்களாக இருப்பீர்கள், பட்டங்களை பெற்றவர்களாக இருப்பீர்கள், கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றது நேர்மையாளர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, உங்களுடைய முகம் செல்லும், நிறைய செல்வாக்குடையவர்களாக இருப்பீர்கள், நல்ல விமர்சனங்களை கொண்டவர்களாக இருப்பீர்கள். குரு இருந்தால் பட்டம், பதவி, புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் குரு பகவான் தான் கொடுக்குறார். நீதிமான்களாக இருப்பீர்கள், நிதி கையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நீதியை சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள், கௌரவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் குரு பலமான நபர்களாக இருப்பார்கள். காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும், காசு பெருசில்லை, மனுஷனுக்கு மதிப்பு தான் முக்கியம், மரியாதை முக்கியம், கௌரவம் முக்கியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அடுத்தது நாங்கள் குரு பலன் என்று பார்ப்போமே, என் நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தால் குரு பலன் கிடைக்கணும். இப்படிப்பட்ட குரு பகவான் பெயர்ச்சி ஆவதனால் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி நாளைய தினம் பார்ப்போம். என்ன நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.